ஹே வணக்கம் நண்பா நண்பேஸ், வெல்கம் டு வச்சி சஞ்சிங். இன்றைக்கி வந்து நம்ம யூடியூப் சேனலில் ஒரு வித்தியாசமான ஒரு ஷார்ட் ஃபிலிமை பற்றி தான் வந்து ரிவ்யூ பண்ண போகிறோங்க. கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி பிகின் வுட்ஸில் வந்து நெடியே கழியும் ஈரா அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு ஷார்ட் ஃபிலிம், இது ஒரு லவ் ரொமான்டிக் ப்ளஸ் த்ரில்லர் ஷார்ட் ஃபிலிம்னு சொல்லலாம். அந்த ஷார்ட் ஃபிலிமை வந்து ரிலீஸ் செஞ்சுருக்காங்க. இப்போ வரைக்குமே வந்து 2 மில்லியன் வியூஸ் வந்து இது வரைக்குமே ஆகிடுச்சு. 20 லட்சம் பேர் வந்து பார்த்துருக்காங்க இது வரைக்கும் இந்த ஷார்ட் ஃபிலிமை. இந்த ஷார்ட் ஃபிலிமோட ரிவ்யூ தாங்க நம்ம சேனலில் இன்றைக்கி பண்ண போகிறோம். இந்த ஷார்ட் ஃபிலிமை வந்து எழுதி இயக்கியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சந்தோஷ் ராவணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுமுக இயக்குனருங்க, வளர்ந்து வரும் ஒரு இயக்குனர். இவ்வளோ பெரிய நல்ல கான்செப்ட் எடுத்து ஒரு வித்தியாசமான ஷார்ட் ஃபிலிமை வந்து கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம். இந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு வந்து இசை அமைத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, காட்வின் அப்படின்ற ஒரு இசையமைப்பாளர். இந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்கிற ரமேஷ் எழுமலை அப்படின்ற ஒருத்தர். இந்த ஷார்ட் ஃபிலிமில் பிரபாகரன்றவர் வந்து ஹீரோ ரோல் பண்ணியிருக்காரு. ஹீமா பிந்துன்றவங்க வந்து ஹீரோயின் ரோல் பண்ணியிருக்காங்க. பிரபாகரன் வந்து செல்வன் அப்படின்ற ஒரு சோஷியலிஸ்ட் ரோல் பண்ணியிருக்காரு இந்த ஷார்ட் ஃபிலிமில். ஹீமா பிந்து வந்து ஒரு ஹாஸ்டலில் தங்கி வேலை பார்க்கும் ஒரு பெண்மணியாக வந்து வராங்க. அவங்க பேர் வந்து இந்த ஷார்ட் ஃபிலிமில் வந்து சௌமியாங்க. வாங்க நம்ம இப்போ அந்த ஷார்ட் ஃபிலிமோட கதை எப்படின்றத பார்த்துடலாம். இது வந்து ஒரு அடோரபிள் லவ் ஸ்டோரின்னு சொல்லலாங்க. ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக எடுத்திருக்காங்க, அதுக்காகவே இந்த ஷார்ட் ஃபிலிமை நீங்கள் பார்த்தாகணும். இப்போ வந்து நம்ம ரிவ்யூக்குள்ளே போகலாம். படத்தோட, அதாவது நம்ம ஷார்ட் ஃபிலிமோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் சௌமியா வந்து ஒரு நாள் வந்து அவங்க ஆஃபீஸ்லேருந்து தனியாக வந்து வண்டியில் வரும்போது அவங்க வண்டி நின்று போயிடுது. அந்த இடத்துல வந்து அவங்க உதவிக்கு தன்னோட நண்பிகள், அதாவது தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து கால் பண்ணுறாங்க. யாருமே வந்து உதவுற சூழ்நிலையில் இல்லை. அப்போ வந்து ஒரு அந்நியர் வராரு, அவர் தான் நம்ம ஹீரோ செல்வனுங்க. அவர் வந்து பேச்சு கொடுக்குறாரு. ஹாஸ்டல்லே தங்கி வளர்ந்த நம்ம சௌமியா வந்து ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப பயப்படுறாங்க. அவர்கிட்ட எந்த விஷயமே ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தயங்குறாங்க. இவங்க வந்து பேச ஆரம்பிக்க வந்து ஒரு கட்டத்தில் வந்து செல்வன் வந்து சொல்கிறாரு, என்னோடய ரூமுக்கு வாங்க, தங்கிட்டு அடுத்த நாள் நீங்கள் போய்க்கலாம், அதுக்குள்ளே நம்ம வந்து வண்டியை ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது கூட நம்ம ஹீரோயின் வந்து ஒரு டவுட்ஃபுல்லாகவே வந்து அவரை வந்து ட்ரீட் பண்ணிட்டு போகிறாங்க. உள்ளே கூட போக மாட்டாங்க, வெளியிலே நான் இருந்துக்கிறேன்னு சொல்லும்போது நம்ம செல்வன் வந்து நல்லா பேசுகிறாரு, நீங்கள் வந்து உள்ளே இருந்துக்குங்க, உள்ளே தாப்பால் போட்டுக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வெளியிலே தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து இவங்க சாப்பிட்லன்னு நினச்சிட்டு இவங்களுக்கு வந்து சாப்பாடெலாம் வாங்கி கொடுக்குறாங்க. அடுத்த நாள் வந்து எந்திரிக்கும் போது இவர் வந்து வீட்டில் இல்லை, இவர் வந்து ஒரு லெட்டரை எழுதி வச்சுட்டு போயிடுறாங்க. இதுமாரி வந்து எனக்கு வேலை இருக்குது, காலையில் 10 மணிக்கு வந்து நம்ம வீட்டை வந்து சுத்தம் பண்ணுற ஒரு பையன் வருவான், அதுக்கு முன்னாடி நீங்கள் கிளம்பி போயிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும், இல்லைனா அவன் வந்து உங்களை தப்பாக நினச்சிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரை எழுதி வச்சுட்டு நம்ம செல்வம் வந்து ஆஃபீஸ் போயிடுறாரு. நம்ம ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இந்நாள் வரைக்குமே வந்து அவங்க வந்து ஆம்பளைங்கக்கிட்ட வந்து மனசு விட்டு பேசினது கிடையாது, அவங்கள பற்றிய ஒரு நல்ல உணர்வும் அவங்களுக்கு கிடைச்சது கிடையாது. ஏன்னா அவங்க அப்பா வந்து சின்ன வயசுலேயே வந்து அனாதை இல்லத்தில் விட்டுருப்பாங்க, இவங்க ஹாஸ்டல்லே தங்கி படித்து வளர்ந்து வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. அதனால் ஆண்கள் என்றாலே வந்து ஒரு கோபத்தோடு பார்க்கும் நம்ம ஹீரோயின் முதல் முறையாக நம்ம செல்வம் நடந்து கொண்ட அந்த விதத்தை யோசித்து மறுபடியும் நைட்டு வந்து செல்வத்தை மீட் பண்ணுறதுக்கு வராங்க. இது வந்து ஒரு 3 மாதம் போகுது. அதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட் அன்மைண்ட் ஆகுது. செல்வத்துக்கு வந்து சௌமியா பற்றிய ஒரு விஷயம் தெரிய வருது, சௌமியாவுக்கு செல்வத்தை பற்றிய ஒரு விஷயம் தெரிய வருது. அதுக்கப்புறம் இவங்க காதல் வந்து கூடிச்சா இல்லையா அப்படின்றத ஒரு அழகான ஷார்ட் ஃபிலிமில் எடுத்து சூப்பரான ஒரு கிளைமேக்ஸ் வச்சு நம்ம டைரக்டர் வந்து நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணிருக்காருங்க. இந்த ஷார்ட் ஃபிலிமோட மிகப்பெரிய பலம்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 கேரக்டர் தான் இந்த ஷார்ட் ஃபிலிம் முழுக்க வரும். நம்ம ஹீரோ செல்வமும் நம்ம ஹீரோயின் சௌமியா, இந்த 2 கேரக்டரை வச்சு கிட்டத்தட்ட 44 நிமிஷம் வந்து நீங்கள் நவுறவே முடியாத அளவுக்கு வந்து ஒரு கண்டென்ட்டை ப்ரெசென்ட் பண்ணதுக்கே இந்த என்டையர் டீமுக்கு வந்து நம்ம வந்து பாராட்டி தான் ஆகணும். அடுத்து வந்து இந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு என்ன ரொம்ப நல்லா இருந்தது பார்த்திங்கன்னா, இசை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஷார்ட் ஃபிலிமில் வந்து இந்த காதல் சீன்ஸ், அதாவது நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ மேலே வர காதல் சீன்ஸுக்கெல்லாம் வந்து ஒரு மென்மையான ஒரு இசை அமைத்து நம்மளை வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ண வச்சுருக்காரு நம்ம இசையமைப்பாளர் காட்வின். அதே நேரத்தில் இந்த ஹீரோயின் வந்து பயப்படுற சீன்லலாம் வந்து பயங்கரமான வந்து மியூசிக் அமைச்சு, அதாவது பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து பீதி கிளப்புற மாதிரி வந்து அமைச்சு அந்த விஷயத்துலேயும் வந்து அவர் வந்து கரெக்டாக செஞ்சுருக்காருன்னே சொல்லலாம். மியூசிக் வந்து இந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு மிகப்பெரிய ஹிட்டுன்னே சொல்லலாம்.
அடுத்து வந்து இந்த ஷார்ட் ஃபிலிமில் நடித்த அந்த ரெண்டு கதாபாத்திரமே 100% கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி பிரபாகரன் பேசுகிற விதம்லாம் வந்து ஏதோ நம்ம நெக்ஸ்ட் டோரில் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணாவோ ஒரு தம்பியோ வந்து எப்படி பேசுவான் அந்த அளவுக்கு வந்து ஒரு நேர்த்தியான ஒரு டைலாக் டெலிவரிஸ்லாம், அதாவது ஒரு சாதாரணமாக பேசினா டைலாகுன்னு மாதிரி இல்லாமல் சாதாரணமாக ஒரு மனுஷன் வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட பேசினா எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி பேசியிருக்காரு. உண்மையிலே நல்லாவே பேசியிருக்காரு, இந்த ஷார்ட் ஃபிலிம் முழுக்க நல்லாவே நடிச்சிருக்காருன்னே சொல்லலாம். அடுத்து இந்த ஷார்ட் ஃபிலிமில் என்ன மிகப்பெரிய பலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டயலாக்ஸுங்க. ஒரு கட்டத்தில் வந்து ஹீரோயினுக்கு வந்து இவரை பற்றி தெரியுது என்னென்னா இவர் வந்து பெரியார் ஃபாலோவர், அம்பேத்கர் பெரியார்லாம் ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்ட்டு. அப்போ உனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லையான்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து பதில் சொல்கிறாரு, இறைவன்னா என்ன அப்படின்னும்போது இறைவன்னா வந்து கடவுள் அப்படின்றது ஹீரோயின் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் கேட்குற இறைவினா என்னன்னு கேட்கும்போது இறைவினா பெண் அப்படின்றத தான் மீனிங் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு டைலாக் சொல்கிறார் பார்த்தீங்களா, இறைவனா ஒரு மனிதனை கூட வந்து நம்ம கடவுள்னு சொல்கிறோம், இறைவினா ஆனால் பெண்ணுன்னு தான் சொல்கிறோம், அங்கே கூட வந்து நம்ம பாரபட்சம் பார்க்குறோம், இந்த சொசைட்டி தான் நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு டைலாக்காக இருக்கட்டும். அப்புறம் வந்துட்டு அந்த ஹீரோயின் வந்து ஒரு லெட்டரை எழுதி வச்சுப்பாங்க, அதாவது இவங்க லவ் ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படின்றதுக்காக சில லெட்டரை எழுதியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹீரோ வந்து தன்னோட இரண்டாவது அப்பாவா அப்படி நினச்சி எழுதியிருப்பாங்க. அந்த விஷயமாக இருக்கட்டும், உண்மையிலே டைலாக்ஸ்லாம் இந்த ஷார்ட் ஃபிலிமில் வேறு லெவலுக்கு இருக்கும். இட் வில் பி ஹார்ட் பியர்சிங் சொல்லலாம், அதாவது ஒவ்வொரு டைலாக்கும் வந்து உங்களை சிந்திக்க வைக்கும், உங்கள் இதயத்துக்குள்ளே போய் உங்கள் மனதை வந்து சிந்திக்க வைக்கிற ஒரு அற்புதமான டைலாக்ஸ் தான் இந்த ஷார்ட் ஃபிலிம் முழுக்க எழுதியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஓவரால் இந்த ஷார்ட் ஃபிலிம் வேறு லெவல் ஷார்ட் ஃபிலிம்ங்க. ஒரு காதலை காமமே இல்லாமல் இப்படியும் காதல் வந்து காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து இந்த டீம் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதுக்கே வந்து இந்த ஷார்ட் ஃபிலிமை நம்ம பார்த்தே ஆகணும். இந்த ஷார்ட் ஃபிலிமோட லிங்க்கை வந்து நான் வந்து கீழே தரேன், தயவு செஞ்சு உங்களுக்கு ஒரு 40 நிமிஷம் நீங்கள் ஓட்டி கூட பார்த்தீங்கன்னா ஒரு 30 நிமிஷத்துலேயே இந்த ஷார்ட் ஃபிலிம் புரியும். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா தயவு செஞ்சு இந்த ஷார்ட் ஃபிலிமை பாருங்கள். உண்மையிலே ஷார்ட் ஃபிலிம் முடியும் போது உங்களுக்கு சோகமாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நெகிழ்ச்சியாகவும் இருக்கும். அந்தளவுக்கு வந்து ஒரு ட்விஸ்ட் உள்ள ஒரு ஷார்ட் ஃபிலிமு வேறு லெவலுக்கு எடுத்திருக்காங்க. இந்த டைரக்டர் மிஸ்டர் சந்தோஷ் ராவணன் வந்து ஆக்சுவலாக சினிமா இண்டஸ்ட்ரியில் நல்லா லெவலில் வந்து வளர்ந்து வரணுன்ற ஒரு கோரிக்கையை வச்சுட்டு நம்ம வந்து இந்த ஷார்ட் ஃபிலிமோட ரிவ்யூ முடிச்சுக்கலாங்க.